அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்புகளில் வகுப்புக்கு 35 குழந்தைகள் இருந்தால் மட்டுமே பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் நியமனம் என்ற புதிய அரசாணையால் கிராமப்புற அரசு பள்ளி பயனடைய முடியாது. இதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க எப்படின்னு சொல்லிட்டு, கல்வித்துறை அரசாணையின் 250/4/29/64 படி தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் தொடக்கநிலை வகுப்புகளிலிருந்து 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், 1964 வந்து பார்த்திங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு ரேஷியோ இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நிலை மாறுச்சு. 33 இருந்த நடைமுறை அரசாணை எண் 525 இதை வந்து மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, 525 ஜிஓ என்ன சொல்லுதுன்னா, பள்ளி கல்வித்துறை 1997 படி 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமனம் பண்ணுறாங்க. 97 வந்து பார்த்திங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸு ஒரு டீச்சர் அப்படின்ற ரேஷியோ வந்து இருக்குது. சரி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி உரிமை சட்டம் 2009 மூலம் 1 முதல் 5 வகுப்புகளில் 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், 6 முதல் 8 வகுப்புகளில் 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என விகிதாச்சாரம் தற்போது பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 35 மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தற்சமயம் வந்து இருக்கக்கூடிய ரேஷியோ இருக்குது. இதையும் மாற்றி தற்சமயம் ஒரு ஜியோ வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ 2024 இன்றைக்கினா 28 பிப்ரவரி 28 கடந்த 30 தனியார் பள்ளிகள் ஊரெங்கும் திறக்க அனுமதிக்கப்பட்ட பிறகு அரசு பள்ளியில் வகுப்புக்கு 35 மாணவர்கள் இருப்பது சாத்தியமே இல்லை. அங்கங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. விதிவிலக்காக ஏழைகள் அதிகமுள்ள நகர்ப்புறங்களில் வகுப்புக்கு 35 மாணவர்கள் அரசு பள்ளியில் இருக்கலாம். தற்போது பள்ளிகள் கல்வித்துறை 28/2/2024 என்று வெளியிட்டுள்ள அரசாணை எண் 54 படி 6 முதல் 8 வகுப்புகளில் குறைந்தபட்சம் 175 மாணவர்கள், 6 முதல் 8 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 175 மாணவர்கள் இருக்கணும், தலா 35 மாணவர்கள் இருக்கணும் அப்படின்றத வந்து மாற்றி 175 மாணவர்கள் இருக்கணும். 2 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய நடுநிலை பள்ளிகளுக்கு இந்த நிபந்தனை 2 பூர்த்தி செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது 175 மாணவர்கள் இருக்கணும் குறைஞ்சபட்சம் நடுநிலை பள்ளியெலாம் இருக்குன்னா, 6 முதல் 8 வகுப்புகளில் தலா 35 மாணவர்கள், ஒரு வகுப்புக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 35 மாணவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 நிபந்தனையும் பூர்த்தி செய்யும் நடுநிலை பள்ளிகளுக்கு 5 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஒதுக்குவதால் கிராமப்புற அரசு பள்ளிகள் ஒன்று கூட பயன்பெற முடியாது. கிராமப்புறங்களில் கண்டிப்பாக என்ன கிடையாது, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 1997 வரை பின்பற்றப்பட்ட 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதாச்சார முறையை பின்பற்றி குறைந்தபட்சம் தொடக்கப் பள்ளியில் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கும், நடுநிலை பள்ளியில் 6 முதல் 8 வகையில் 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்களையும் நியமிக்க வேண்டும். ஸோ இதை தான் வந்து கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. இந்த ஜியோ வந்து பாஸ் ஆனிச்சு 28/2/2024. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களோட வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஜியோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.